சிவா அவர்களை என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஜாலியான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூலாம் கிடையாது. சரி ஓகே, உங்களுக்கு எல்லாரும் ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்கவுங்க மொபைல் டேட்டாவை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். மொபைல் டேட்டாவை நம்ம எவ்வளோ நல்லா யூஸ் பண்ண ஆரம்பித்தோம், எப்படிலாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம், எவ்வளோ ஜிபி நெட் கார்டு போட்டோம், எப்படிலாம் வந்து ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்றத பற்றி தான். ஏன் இதை சொல்ல வர அப்படின்னா, இன்றைக்கி ஜியோ அப்படின்ற ஒரு நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக 10 மில்லியன் கஸ்டமர்ஸை பிடிச்சி ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் அம்பானி சார். அதாவது இவ்வளோ நல்ல சாதனை படைச்சவங்க மக்கள் மனசில் என்னென்னலாம் பிடிச்சிருக்காங்க தெரியுமா? ஏய், நெட் கார்டே போட மாட்டேன் தெரியுமா, செம்ம அன்லிமிட்டெட் நெட்டு, வாய்ஸ் கால் ஃப்ரீப்பா, இப்படிலாம் நினச்சிட்டு இருந்த நாம் சூப்பராக ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஜியோவில் 6 மாதமாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் ஃபுல்லாக இப்போ ப்ரைம் கஸ்டமராக மாறணும், 99 ரூபா பே பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி 303 அப்படின்ற ருபீஸை ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு அதில் தான் நம்மளுக்கு வந்து பர் டேக்கு 1 GB வாய்ஸ் கால் ஃப்ரீயாகவும் மெசேஜ் ஃப்ரீயாகவும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் விட்டுருக்காங்க. இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும் அப்படின்னா, தி ஸ்டில் 2018 March 31 வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ். சரி, இதெல்லாம் ஏன்டா ஏன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னாக்கா, நமக்கெல்லாம் அன்லிமிட்டெட் நெட்டு அதுவும் 4G நல்ல ஸ்பீடா அப்படின்னு யார் கொடுத்தது ஃபர்ஸ்ட்டு? ஜியோ தாங்க, அதில் மறுப்பே இல்லை. சரி, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நெட் கார்டு யூஸ் பண்ணிருந்தோம்? 1 மாதத்துக்கே 1 GB தான் ரீசார்ஜ் பண்ணுவோம், இல்லை மிஞ்சி போனால் 2 GB. நான் வந்து ரொம்ப பணக்காரங்களாம் சொல்ல ஓகேவா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். லோ லெவல் அது கூட இல்லை, நெட் யூஸ் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம பேச போகிற இந்த விஷயமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸை பற்றி மட்டும்தான், இவங்களுக்காக தான் இந்த வீடியோவும் கூட. ஸோ 1 மாதம் 200 ரூபாய்க்கோ இல்லை 150 ரூபாய்க்கோ இந்த 200 ரூபாய்க்குள்ளதான் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறது நாம, நம்மளுக்கு அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை காட்டுறதே ஜியோ தான். இதில் எதுவும் தப்பு இல்லை, இல்லைங்க, கரெக்டாக தான் சொல்கிறேன். அன்லிமிட்டெட் ஆசை காட்டுறதே அவங்க தான். அதுக்கு முன்னாடி நம்ம 4G ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், 3G ஃபோன் தான் வச்சுருந்துருப்போம். ஆனால் இந்த ஜியோக்காக எவ்வளோ பேர் 4G ஃபோன் வாங்கணும், 3G ஃபோனை தூக்கி போட்டு 4G ஃபோன் வாங்கியிருக்கோம். ஸோ நிறைய 4G கம்பெனிஸ் கூட இவங்க டைப் வச்சுக்கிட்டு அவங்க கமிஷன் பேசிக்கு தான் மட்டும் நல்லா எடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமிஷன் பேசித்தால நம்மளுக்கு என்ன லாபம், அவங்களுக்கு தான் லாபம். அதாவது இந்த 6 மந்த்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 4G ஃபோனுக்கு மாறிட்டாங்க, அதில் கூட எல்டின்னு ஓல்டுங்க. ஸோ 2 பேஸ் பிராண்ட் வர. ஸோ அது ஒரு பக்கம். அதை விட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 303 ரூபாய்க்கு 1 மாதத்துக்கே நம்மளோட விஷயம்லாம் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருப்பா டெய்லி 1 GB கொடுப்பா, வந்து வாய்ஸ் கால் ஃப்ரீயாக கொடுப்பா? இது வந்து ஆக்சுவலாக அவங்க யோசிச்சு பாருங்களா, 10 மில்லியன் கஸ்டமர்ஸே அவங்க அன்இன்டரப்டடாக 303 நம்மகிட்டருந்து மந்த்லி எடுக்க போகிறாங்க ஓகேவா. அது இல்லாமல் இந்த ப்ரைம் கஸ்டமர்ஸ் அப்படின்ற ஒரு பேரில் 99 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா. இப்போ மற்ற கம்பெனிஸ்லாம் இருக்குது, நான் வந்து குறை சொல்கிறேன்னு சொல்ல வரல, மற்ற கம்பெனிஸ்லாம் இருக்குது, நம்ம ப்ரீபெய்டாகவோ போஸ்ட்பெய்டாகவோ யூஸ் பண்ணிக்கிறோம். அவங்க வந்து மந்த்லி இவ்வளோதான் போடணும்னு கிடையாது. நான் 50 ரூபா ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு கூட 1 மந்த் ஃபுல்லாக பேசியிருக்கேன், அதே 200 ரூபா ரீசார்ஜ் பண்ணி கூட பேச முடியாமல் இருந்திருக்கேன், அதெல்லாம் வேற. பட் ஆனால் நம்மளை வந்து கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்துக்குள்ளே தள்ளிட்டாங்க, நம்ம எல்லாருமே அதுக்குள்ளே போயிடும், இன்க்ளூடிங் மீ கூட. சரி, எனக்கு 5 GB கூட தப்பு பத்தல, ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி என்ன 6 GB யூஸ் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு? இல்லை, மந்த்லியே 2 GB தானே யூஸ் பண்ணீங்க. இப்போ எங்கேருந்து வருது உங்களுக்கு இந்த வேகம்? இந்த ஃப்ரீ அப்படின்ற ஒரே வார்த்தை தான், ஃப்ரீ இந்த வார்த்தை தான் நம்ம எல்லாருமே மாற்றிருக்கு ஏமாலியாவே. அதாவது ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏமாறுறவன் இருக்க வரைக்கும் ஏமாத்துற வந்துகிட்டே தான் இருப்பான், அதுதான் நாம. ஸோ வந்து இதில் யாருக்கு சொல்கிறோம்னு புரியுதா? மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் இது மேக்ஸிமம், பணக்காரங்களுக்கு அவங்க இஷ்டம்ப்பா. நீங்கள் 1000 ரூபாய் இல்லை 2000 ரூபா மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்க, ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. இன்னமும் லோ லெவல் பீப்புள்ஸ் வந்து 100 ரூபா கூட மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ண முடியாமல் 50 ரூபாய் கூட போட முடியாது, 10 ரூபா கார்டு வாங்கி யூஸ் பண்ணுறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. 3G என்னன்னு கூட பார்க்காதவங்க இருக்கிறாங்க, அப்புறம் எங்கே அவங்க 4G வர போகிறாங்க. பார்த்து சுதாரணமாக நடந்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல வரேன். நன்றி, வணக்கம்.